பரலோக ராஜ்யத்தின் உவமைகளை பற்றிய முன்னுரை. பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை விளக்குவதற்காக இயேசு அநேக உவமைகளை பயன்படுத்தி யூதர்களோடு பேசினார். பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட இயேசுவுக்கு முன்னால் அனுப்பப்பட்டவரே யோவான் ஸ்நாபகர். யோவான் ஸ்நாபகனை தொடர்ந்து இயேசுவும் பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதையே முன்னறிவித்தார். அது எப்படி என்றால், மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொன்னார். யூதர்கள் மனந்திரும்பாமலும் விசுவாசியாமலும் போனபடியால் பரலோக ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவது இரகசிய வடிவெடுத்தது. இந்த இரகசியத்தை யூதர்களுக்கு வெளிப்படுத்தவே இயேசு உவமைகளை பயன்படுத்தினார். இதில் முதல் உவமை கேட்போரை பற்றியது. கேட்கிறவர்கள் எப்படி கவனிக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அவர்கள் மனந்திரும்ப கூடும் என்பதை இயேசு சுட்டிக்காட்டி இந்த உவமைகளை பயன்படுத்தினார். இதனுடைய அடுத்த தொடர்ச்சியாக முதலாவது உவமையை அடுத்த பாகத்தில் நாம் கேட்போம். ஆமென்.